Hi everyone, welcome to the YouTube channel Feel Simple. In this video, we are going to talk about the expression for the coefficient of viscosity and expression for the coefficient of thermal conductivity. அப்படிங்கிற பத்தி இன்னைக்கு வீடியோ கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். போன கிளாஸ் வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பிரஷன் ஃபார் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஃபியூஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். டிஃபியூஷன் அப்படிங்கிற டி இஸ் ஈக்குவல் டு 1/3 சி லேம்டா அப்படின்னு டெரைவ் பண்ணி அந்த ஃபார்முலா எக்ஸ்பிரஷன் நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். எல்லாருமே நீங்க அதை பார்த்ததுனால இன்னைக்கு பார்க்குற வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரியும். கவனிங்க, ஃபஸ்ட்டு வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி பார்க்க போகிறோம். எக்ஸ்பிரஷன் ஃபார் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி பார்க்க போகிறோம். இதில் கன்சிடர் எ கேஸ் ஃப்ளோயிங் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் அலாங் த ஹரிசாண்டல் ஆக்சிஸ். லெட் த வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ ஆஃப் கேஸ் இன்க்ரீசஸ் இன் த அப்வர்ட் டைரக்ஷன் ஆஃப் த இசட் ஆக்சிஸ். அப்போ அந்த சேஞ்ச் ஜீரோ டு இசட் இசட் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி சேஞ்ச் பார்க்க போகிறோம். அப்போ இசட் ஆக்சிஸில் லெட் டிவி டிவைட் பை டி இசட் பி த வெலாசிட்டி கிரேடியன்ட் அலாங் த இசட் ஆக்சிஸ். வெலாசிட்டி கிரேடியன்ட்டுங்கிறது என்ன இடத்துலன்னா டிவி பை டி இசட் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ். எந்த டிஸ்டன்ஸ்? வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். அதில் தான் நம்ம வெர்டிக்கல் டிஸ்டன்ஸில் நம்ம வந்து வெலாசிட்டி சேஞ்ச் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதில் லேயர் நம்ம கன்சிடர் எ லேயர் ஏபி, ஏபி அப்படிங்கிற லேயர், அப்புறம் சிடி, அப்புறம் இஎஃப் அப்படின்னு த்ரீ லேயர்ஸ் எடுத்துக்கணும். இந்த ஏபி அப்படிங்கிற லேயருக்கும் இஎஃப் அப்படிங்கிற லேயருடைய டிஸ்டன்ஸ் என்னென்ன லேம்டான்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி ஏபிக்கும் சிடிக்கும் இடையில் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் லேம்டான்னு எடுத்துக்கிறோம். லேம்டாங்கிறது என்ன அப்படின்னா இருக்க மீன் ஃப்ரீ பாத், ஈக்குவலன் டு மீன் ஃப்ரீ பாத் அப்படின்னு இருக்கும். இப்போ பார் த்ரீ லேயர்ஸில் வெலாசிட்டி ஒவ்வொரு லேயரில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா பாருங்கள், மேலே அப்பர் லேயர் இஎஃப் அப்படிங்கிறது த வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ ஆஃப் கேஸ் இன் த லேயர், வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ ஆஃப் கேஸ் மாலிகுல்ஸ் இன் த லேயர் இஎஃப் அப்படிங்கிறது என்னென்னா v plus lambda into dv by dz. இந்த அளவு இருக்கும் வெலாசிட்டி இன்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி கிரேடியன்ட் அப்படி இந்த இடத்துல v plus lambda d by dz அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் சொல்லிடுவீங்க ab அப்படிங்கிற அந்த வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ ஆஃப் கேஸ் இந்த லேயர் ab எவ்வளோ இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஈஸியாக சொல்லிடுவீங்க தட் இஸ் ஈக்குவல் டு என்ன v அப்படின்னு நமக்கு தெரியும். அப்புறம் சிடி, த வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ ஆஃப் கேஸ் இன் த லேயர் சிடி என்ன அப்படின்னா வி மைனஸ் லேம்டா இன்ட்டு டிவி டிவைடட் பை டி செட். இதில் உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காது, ரைட்டா? இப்போ விஸ்காசிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம எதில் இருந்து வரோம் அப்படின்னா மொமெண்டம் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதாவது முதல்ல என்ன டிஃப்யூஷன், டிஃப்யூஷன் ஆஃப் கேசஸ் அப்படிங்கிறது ஒரு டிரான்ஸ்போர்ட் பினாமினா. செகண்ட் பினாமினா விஸ்காசிட்டி ஆஃப் கேசஸ், அதில் எதை என்ன டிரான்ஸ்போர்ட் பண்ணது அப்படின்னா மொமெண்டம் டிரான்ஸ்ஃபர்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இந்த இடத்துல மொமெண்டம்ங்கிறது உங்களுக்கு நான் டீட்டெயிலாக போன இதிலே சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்த ஸ்லைடில் நம்ம பார்ப்போம், இதில் உங்களுக்கு டவுட் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மொமெண்டம் ஆஃப் ஈச் மாலிகுல் இந்த லேயர் இஎஃப், இஎஃப்ல வந்து நம்ம என்ன மொமெண்டம் எவ்வளவுன்னு பார்க்க போறோம். மொமெண்டம் ஆஃப் ஈச் மாலிகுல் இந்த லேயர் இஎஃப், இஎஃப்ல என்ன அப்படின்னா மொமெண்டம் பார்க்க போறோம். உங்களுக்கு தெரியும் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி அப்படின்னு தெரியும். மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. மாஸ் அப்படிங்கிறது ஈச் இந்த லெட் எம் பி த மாஸ் ஆஃப் ஈச் மாலிகுல், ஒவ்வொரு மாலிகுளுடைய இதான் என்னது அப்படின்னா அந்த இடத்துல எம்ங்கிறது என்ன அப்படின்னா எம் வித மாஸ் ஆஃப் ஈச் மாலிகுல், அதில் உள்ள ஒவ்வொரு மாலிகுளுடைய மாஸ் எம், அதை தான் இந்த இடத்துல போட்டிருக்கோம் எம்னு போட்டிருக்கோம். வெலாசிட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மொமெண்டம்னு என்ன அப்படின்னா மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் மொமெண்டம். முதல்ல வெலாசிட்டி சொன்னோம், இப்போ இது அது அந்த வெலாசிட்டியோட என்ன மாஸை மல்டிப்ளை பண்ணோம், மாஸை மல்டிப்ளை பண்ணால் மொமெண்டம் ஆயிரும். ஓகேயா? இதில் உங்களுக்கு எந்த டவுட் இருக்காது. இப்போ மொமெண்டம் ஆஃப் ஈச் மாலிகுல் இந்த லேயர்
இஎஃப் எவ்வளவுன்னு நீங்கள் சொல்லிடலாம். என்ன செய்யணும், அந்த வெலாசிட்டியோட இல வெலாசிட்டியோட மாஸ் எம்மை மல்டிப்ளை பண்ணும். அப்போ உங்களுக்கு என்ன சொல்லுங்க பார்ப்போம், இதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. என்ன அப்படின்னா எம் இன்ட்டு என்ன வி பிளஸ் லெம்டா இன்ட்டு டிவி டிவைடட் பை டிஇசட். இதே நமக்கு தெரியும் எம்மை மல்டி எம் இன்ட்டு வெலாசிட்டி, அதாவது மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி அதெல்லாம் நம்ம இருக்கும். அதே மாதிரி இந்த மொமெண்டம் ஆஃப் ஈச் மாலிக்குல் இந்த லேயர் சிடியில் நீங்கள் சொல்லிடலாம். சிடி அப்படிங்கிறது என்ன வரும் சொல்லுங்க பார்ப்போம். சிடினா மாஸ் இன் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி வி மைனஸ் லெம்டா இன்ட்டு டிவி பை டிசெட். இங்கே சிடியில் ரைட்டு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எவ்வளவு நம்பர் ஆஃப் மாலிக்குல் இருக்குது, அதாவது நம்பர் ஆஃப் மாலிக்குல் த நம்பர் ஆஃப் மாலிக்குல் பெர் யூனிட் வால்யூம், ஒரு யூனிட் வால்யூம்ல எவ்வளவு மாலிக்குல் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அதை நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம், என் பி த நம்பர் ஆஃப் மாலிக்குல் பெர் யூனிட் வால்யூம், ஒரு யூனிட் வால்யூம்ல எவ்வளவு மாலிக்குல் என் நம்பர் ஆஃப் மாலிக்குல் இருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒரு டைரக்ஷன்ல சிக்ஸ் டைரக்ஷன் இருக்கு, ஆனால் ஒரு மாலிக்குல் அட் அ டைத்துல ஒரு டைரக்ஷன்ல தான் போகும். அப்போ ஒன் பை சிக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம், டைரக்ஷன் வந்து ஒன் பை சிக்ஸ், என்னங்கிறது நம்பர் ஆஃப் மாலிக்குல். அப்போ ஒன் பை சிக்ஸ் இன்ட்டு என் மாலிக்குல் மூவ் இன் ஒன் டைரக்ஷன், ஒன் பை சிக்ஸ் இன்ட்டு என் மாலிக்குல் மூவ் இன் ஒன் டைரக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அதை புரிஞ்சுக்கணும். அப்போ நம்பர் ஆஃப் மாலிக்குல் கிராசிங் யூனிட் ஏரியா பெர் செகண்டு, எவ்வளவு நம்பர் ஆஃப் மாலிக்குல் ஒரு லேயரை கிராஸ் பண்ணி போகும் ஒரு நேரத்தில் அப்படின்னா ஒன் பை சிக்ஸ் இன்ட்டு என் இன்ட்டு சி, சிங்கிற வெலாசிட்டி, சிங்கிற என்னதுன்னா ஆரம்ப வெலாசிட்டியாவது மாலிக்குல். அப்போ என்ன சொல்லணும், தட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னா என்சி டிவைடட் பை சிக்ஸ், என்சி டிவைடட் பை சிக்ஸ், இவ்வளவு மாலிக்குல் வந்து கிராஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒவ்வொரு லேயரும் பார்த்தாச்சு, இப்போ என்ன பண்ணோம் டிரான்ஸ்ஃபர் ஆகிறத பற்றி பார்க்க போகிறோம், மொமெண்டம் டிரான்ஸ்ஃபர் ஆகிற பார்க்க போகிறோம். எங்கேருந்து எங்கே அப்படின்னா இந்த மொமெண்டம் ஆஃப் எல்லாம் பாருங்கள், த மொமெண்டம் கேரி டவுன்வேர்ட்ஸ் பை த மாலிக்குல் கிராசிங் யூனிட் ஏரியா பெர் செகண்ட் ஃப்ரம் த பிளேன் இஎஃப். இஎஃப்ல இருந்து ஏபியை கிராஸ் பண்ணி சிடிக்கு போகிற மாலிக்குல் எவ்வளவு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இஎஃப் அப்படிங்கிற லேயர்ல இருந்து பிளேன்ல இருந்து ஏபி அப்படிங்கிற பிளேனை கிராஸ் பண்ணி சிடிங்கிற பிளேனுக்கு போகிற மாலிக்குல் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏற்கனவே பார்த்துருக்கோம், வெலாசிட்டியை இதோட சேர்த்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஏற்கனவே இந்த பார்த்துருக்கோம், இதோட என்ன பண்ணோம் வெலாசிட்டியை மல்டிப்ளை பண்ணணும், வெலாசிட்டி இன்ட்டு டைரக்ஷன் இதெல்லாம் சேர்ந்து மல்டிப்ளை பண்ணோம். அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா எம் என் சி டிவைடட் பை சிக்ஸ் இன்ட்டு வி பிளஸ் லெம்டா இன்ட்டு டிவி டிவைடட் பை டிசெட். இந்த என்சி இந்த இடத்துல என்சி சாரி இதில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா என்சி பாருங்க இந்த என்சி இது நம்ம பார்த்தது எம்ங்கிறது எந்த இடத்துல இருக்கு, இங்கே உள்ளது எம் இங்கே போட்டிருக்கோம். இது எல்லாம் மல்டிப்ளை பண்ணுறதா என்னது இவ்வளவு நம்பர் ஆஃப் மாலிக்குல் கிராஸ் பண்ணி இங்கே வரும் அப்படின்னு சொல்கிறோம், இதில் உங்களுக்கு டவுட் இருக்காது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிமிலர்லி அதே மாதிரி அந்த மொமெண்டம் கேரியட் அப்வர்ட்ஸ், அப்வர்ட் டைரக்ஷனில் போகிறது, அப்வர்ட் டைரக்ஷனில் இதில் இருந்து அப்படின்னா சிடியிலிருந்து ஏபியை கிராஸ் பண்ணி இஎஃப்ல போகிறது, சாரி இஎஃப் எஃப்எஃப் கிடையாது இஎஃப்க்கு போகிறது, அது எவ்வளவு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிடலாம். என்ன அதே மாதிரி தான் எம் என்சி டிவைடட் பை சிக்ஸ் இன்ட்டு வி மைனஸ் லேம்டா இன்ட்டு டிவி பை டிசெட். இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் பார்த்தாச்சு, என்னது இது ஈக்குவேஷன் டூ, முதல்ல பார்த்தது ஈக்குவேஷன் ஒன். இப்போ என்ன நெட் மொமெண்டம் டிரான்ஸ்ஃபர்டு பெர் யூனிட் ஏரியா பெர் செகண்ட் டவுன்வேர்ட்ஸ், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டவுன்வேர்ட்ஸ்லாம் அதிகம் வரும், ஏன்னா அங்கே தான் வெலாசிட்டி அதிகமாக இருக்குது. இதை தான் நெட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நெட் மொமெண்டம் டிரான்ஸ்ஃபர் பெர் யூனிட் ஏரியா பெர் செகண்ட் டவுன்வேர்ட்ஸ் இதான் என்னது அப்படின்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ் அர்த்தம், இதைத்தான் நெட்டுறோம் அந்த இடத்துல டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். அப்போ என்ன செய்யணும், ஒன்லேருந்து ஒன் மைனஸ் டூ, ஒன் மைனஸ் டூ கழிக்கணும், ஒன்லேருந்து ரெண்டாக கழிக்க வேண்டியது. அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள், இதில் ஈக்குவேஷன் ஒன் மைனஸ் டூ, ஒன் மைனஸ் டூ பார்க்க போகிறோம். அப்போ என்ன கிடைக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம், நீங்களே சொல்லிடலாம்.
என்னன்னா எம் என்சி டிவைடட் பை சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸ் இன்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா வி இதில் காமன் எடுத்து ரெண்டுமே இருக்கிறதுனா இதோட காமனை எடுத்துல நம்ம காமனை எடுத்துட்டு வி பிளஸ் லெம்டா இன்ட்டு டிவி பை டிசெட் எடுத்து மைனஸ் என்ன சொல்லணும்னா வி மைனஸ் லெம்டா இன்ட்டு டிவி டிவைடட் பை டிசெட். இது வந்து காமன், அதனால நான் இந்த முதல்ல காமனாக எடுத்துட்டோம்னா அது முடிஞ்சது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள் என்ன கேன்சல் ஆகும் அப்படின்னா இந்த வி கேன்சல் ஆயிரும். இங்கே பாருங்க இதில் இந்த வி கேன்சல் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா மைனஸ் இந்த மைனஸ் 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 ப்ளஸ் ஆயிரும் டூ டைம்ஸ் வரும். அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் அப்படின்னா டூ டைம்ஸ் அப்படின்னா எம் என்சி டிவைடட் பை சிக்ஸ் இன்ட்டு இதில் டூ வரும், மேலே வந்து டூ வரும், டூ இன்ட்டு என்ன கிடைக்கும் அப்படின்னா எம் எம் இது போட்டாச்சு சி அப்போ லேம்டா இன்ட்டு டிவி டிவைடட் பை டிசெட்னு கிடைக்கும், டிவி பை டிவைட் டிசெட்னு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணும் அப்படி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை இதை நம்ம கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும் தட் இஸ் ஈக்குவல் டு ஒன் டிவைடட் பை த்ரீ எம்என்சி எம்என்சி லேம்டா இன்ட்டு டிவி பை டிசெட் அப்படின்னு கிடைக்கும். இதுதான் என்னது அப்படின்னா இந்த இடத்துல டேஞ்சென்டியல் ஃபோர்ஸ்னு அர்த்தம். தட் இஸ் ஈக்குவல் டேஞ்சென்டியல் ஃபோர்ஸ் நமக்கு தெரியும், இதுதான் டேஞ்சென்டியல் ஃபோர்ஸ். இது வந்து என்னது அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு டேஞ்சென்டியல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி நம்ம டெஃபினேஷன் ஏற்கனவே பார்த்துருக்கோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி இஸ் டெஃபைன்ட் அஸ் அ டேஞ்சென்டியல் ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியா பெர் செகண்ட் பெர் வெலாசிட்டி கிரேடியன்ட் அப்படின்னு பார்த்துருக்கோம். பட் டேஞ்சென்டியல் ஃபோர்ஸ் இந்த இருக்கு தட் இஸ் ஈக்குவல் டு டேஞ்சென்டியல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னா ஒன் பை த்ரீ MNC lambda dv divided by dz நமக்கு தெரியும். divided by என்ன velocity gradient என்ன dv by dz dv by dzங்கிறது தான் velocity gradient. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா இதையும் இதையும் நம்ம கேன்சல் ஆயிரும். அப்போ மீதி என்ன கிடைக்கும் ஈட்டா சீக்வல் டு என்ன சொல்லுங்க பார்ப்போம் ஒன் பை த்ரீ ஒன் பை த்ரீ MNC லேம்டா சி லேம்டான்னு கிடைக்கும். எம்என் சி லேம்டா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் எம் மாஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஈக்குவல் டென்சிட்டின்னு தெரியும். அப்போ எப்படி எழுதணும் தட் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா ஒன் பை த்ரீ ரோ சி லேம்டா. அப்போ ஈட்டாஸ் ஈக்குவல் டு அப்போ என்ன எழுதணும் தட் இஸ் ஈக்குவல் டு ஈட்டாஸ் ஈக்குவல் டு என்ன ஃபைனலில் ஈட்டாஸ் ஈக்குவல் டு ஒன் பை த்ரீ ரோ சி லேம்டா. இதுதான் என்னது ஃபார்முலா. இதில் ரோங்கிறது டென்சிட்டி, ரோங்கிறது டென்சிட்டி ஆஃப் கேஸ், ரோங்கிறது என்னன்னா டென்சிட்டி ஆஃப் கேஸ் மாலிக்குல் கேஸ் மாலிக்குல். சிங்கிறது ஆர்எம்எஸ் வெலாசிட்டி ஆஃப் கேஸ் மாலிக்குல், லேம்டாங்கிறது மீன் பிரிப்பாக. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் உங்களுக்கு தெரியும். இதில் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ்பிரஷன் ஃபார் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி பார்க்க போகிறோம். எக்ஸ்பிரஷன் ஃபார் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி பார்க்க போகிறோம். இப்போ செகண்ட் இது எக்ஸ்பிரஷன் ஃபார் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி அப்படிங்கிற தெர்மல் அந்த இடத்துல ஹீட்டு. இப்போ ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறப்பா இப்போ அங்கே என்ன பார்த்தோம் அப்படின்னா முதல்ல ஃபர்ஸ்ட்ல என்ன பார்த்தோம் டிஃப்யூஷனில் கான்சென்ட்ரேஷன் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தோம், அதுதான் என்ன கான்சென்ட்ரேஷன் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விலாசிட்டி. இப்போ பார்க்க போகிறது என்னதுன்னா ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் பார்க்க போகிறோம். ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதில் பார்த்தா கன்சிடர் த்ரீ லேயர்ஸ் என்னென்னா சிடி ஏபி அண்ட் இஎஃப் ஆஃப் இ கேஸ். சிடி ஏபி இஎஃப் த்ரீ லேயர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இந்த இடத்துல டீட்டாங்கிறது தான் என்னதான் டீட்டா பி த டெம்பரேச்சர் ஆஃப் த கேஸ் இன் த பிளேன் ஏபி. இங்கே பார்த்தீங்க இந்த டீட்டா அப்படிங்கிறதுனா ஏபி அப்படிங்கிற பிளேனுடைய ஹீட்டு டெம்பரேச்சர். அதே மாதிரி சிடி சிடிக்கு அதனுடைய டெம்பரேச்சர் என்னன்னா டீட்டா மைனஸ் லேம்டா இன்ட்டு டி டீட்டா பை டிசெட். அப்போ இஎஃப்க்கு பார்த்தீங்கன்னா டீட்டா ப்ளஸ்ல வரும். அப்போ எப்படி சொல்றதுனா இதில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கிரேடியன்ட் அப்போ டி டீட்டா பை டிசெட் இந்த இருக்குல்ல டிடீட்டா லெட் டி டீட்டா பை டிசெட் பி த டெம்பரேச்சர் கிரேடியன்ட் அலாங் த இசட் ஆக்சிஸ் அலாங் த
இஜட் ஆக்சிஸ், இஜட் ஆக்சிஸ்ல இது டெம்பரேச்சர் கிரேடியன்ட் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரிதான் தெர்ம விஸ்காசிட்டி ஆஃப் கேசஸ், அதே மாதிரி என்ன பண்ணணும்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி மட்டும் பார்க்கணும். அதே மாதிரிதான் டெஃபினிஷன், ஒரு சில சேஞ்ச் மட்டும் தான் இருக்கும், நல்லா கவனிங்க. இப்ப டெம்பரேச்சர் ஆஃப் த மாலிக்குல் இன் த லேயர் ஏ அப்படின்னா என்ன சொல்லுங்க பார்ப்போம். நீங்க சொல்லிடலாம், உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதான் நீங்க சொல்லுங்க. தீட்டா பிளஸ் லெம்டா இன்ட்டு டி தீட்டா பை டிஜெட், அதுல இந்த மாற்றம் கிடையாது, உங்களுக்கு புரியும். அடுத்து என்னது அப்படின்னா ஏபி டெம்பரேச்சர் ஆஃப் த கேஸ், டெம்பரேச்சர் ஆஃப் த மாலிக்குல் இந்த லேயர் ஏபி அப்படிங்கிறது தீட்டா, அதே மாதிரி டெம்பரேச்சர் ஆஃப் த மாலிக்குல் இந்த லேயர் சிடி அப்படிங்கிறது தீட்டா மைனஸ் லேம்டா இன்ட்டு டி தீட்டா பை டிஜெட், டி தீட்டா பை டிஜெட். இது நமக்கு தெரியும், அதுல பார்த்த மாதிரி தான் மூணு பாயிண்ட். ஓகே, இதுல இதுல உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காது. லேம்டாங்கிறது ஒவ்வொரு ஏபிக்கும் இஎஃப்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ், அதை லேம்டா எடுத்துக்கோ. அதே மாதிரி சிடிக்கும் ஏபிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் லேம்டா சேம், லேம்டாங்கிறது மீன் பிரிப்பாக் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா டியூ டு ரேண்டம் மோஷன் ஆஃப் த மாலிக்குல் தேர் வில் பி எ கண்டினியூல் இன்டர்சேஞ்ச் ஆஃப் மாலிக்குல் பிட்வீன் த லேயர் சிடி அண்ட் இஎஃப். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் டெம்பரேச்சர்ல இருந்து என்ன ஆனால் லோயர் டெம்பரேச்சருக்கு வந்து மாலிக்குல் மூவ் ஆகும். இப்போ ஹையர் டெம்பரேச்சர்னுங்க பார்த்தீங்கன்னா சி இஎஃப் தான் ஹையர் டெம்பரேச்சர், சிடிங்கிற லோயர் டெம்பரேச்சர். அப்போ மாலிக்குல்ஸ் எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா இஎஃப்ல இருந்து சிடிக்கு போவோம், சிடியிலேருந்து இஎஃப் போவோம், கிராஸ் ஆகி எதை கிராஸ் பண்ணி ஏபியை கிராஸ் பண்ணி மேலேருந்து கீழே வரும், கீழேருந்து மேலே போவோம். ஓகே, இதில் உங்களுக்கு எந்த டவுட் இல்லை. இதில் எம்ங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே நம்ம சொன்னதான், எம் அப்படின்னா என்ன அப்படின்னா எம்ங்கிறது மாஸ் ஆஃப் ஈச் மாலிக்குல், மாஸ் ஆஃப் ஈச் மாலிக்குல் நம்ம சொன்னதான் நம்ம திரும்பி திரும்பி சொல்றோம். அப்பதான் உங்களுக்கு வந்து சொல்ல சொல்ல உங்களுக்கு பிரெயின்ல போய் ஸ்டோர் ஆகும். ஒரு மேட்டரை ரிப்பீட்டடா சொல்ல சொல்ல உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே போய் மெமரியில ஸ்டோர் ஆயிரும். சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆர்எம்எஸ் வெலாசிட்டி, ஆர்எம்எஸ் வெலாசிட்டி சொல்லுங்க, ஆர்எம்எஸ் வெலாசிட்டி ஆஃப் த மாலிக்குல் மாலிக்குல் உங்களுக்கு தெரியும். என்னங்கிறது போன கிளாஸ்ல சொன்னோம், வாட் இஸ் என், என்னங்கிறது நம்பர் ஆஃப் மாலிக்குல் பெர் யூனிட் வால்யூம், நம்பர் ஆஃப் மாலிக்குல் பெர் யூனிட் வால்யூம், யூனிட் வால்யூம் இதெல்லாம் நமக்கு தெரியும். எம்ங்கிறது மாஸ் ஆஃப் ஈச் மாலிக்குல், சி அப்படிங்கிற ஆர்எம்எஸ் வெலாசிட்டி ஆஃப் மாலிக்குல், ஸ்மால் என் அப்படிங்கிற நம்பர் ஆஃப் மாலிக்குல் பெர் யூனிட் வால்யூம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, அடுத்த ஸ்லைடு போவோம், இங்க நல்லா கவனிங்க. இதுல ஏற்கனவே சொன்னதான் என்னதுன்னா நம்பர் ஆஃப் மாலிக்குல் கிராசிங் த பிளேன் ஏபி டவுன்வேர்ட்ஸ் ஆர் அப்வேர்ட்ஸ் பெர் யூனிட் ஏரியா பெர் செகண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தட் இஸ் ஈக்வல் டு என்ன அப்படின்னா என் சி டிவைடட் பை சிக்ஸ் அப்படின்னு போன இதுல பார்த்தோம். என்சி டிவைடட் பை சிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் மாலிக்குல் கிராசிங் த பிளேன் ஏபி அப்வேர்ட்ஸ் ஆர் டவுன்வேர்ட்ஸ், அப்வேர்ட்ஸ் ஆர் டவுன்வேர்ட்ஸ் பெர் யூனிட் ஏரியா பெர் செகண்ட், இது நமக்கு தெரியும். எம்ங்கிறது மாஸ் ஆஃப் மாலிக்குல் அல்ல, ஞாபகம். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹீட் நம்ம என்ன மெயினா ஹீட் கேரிடு பை மாலிக்குல் மாலிக்குல்ஸ் கொண்டு டிரான்ஸ்ஃபர் பண்ண போகுது. அப்போ ஹீட் கேரிடு பை மாலிக்குல் ஃப்ரம் என்னங்க எதுல இருந்து இஎஃப் from EF, crossing the unit area, எதை ஏபிஐ கிராஸ் பண்ணி டவுன்வர்ட்ஸ் பெர் செகண்ட். அப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஏற்கனவே சொல்ற மாதிரி தான், என்னது வருது பார்த்தீங்கன்னா இஎஃப்ல இருந்து ஏபிஐ கிராஸ் பண்ணி சிடிக்கு போறது, அப்படின்னா டவுன்வர்ட்ஸில் போறது என்ன அப்படின்னா அந்த ஃபார்முலா பாருங்க, ஃபார்முலா எழுதுறேன் உங்களுக்கு, ஃபார்முலா எழுத புரியலன்னா நான் சொல்றேன். அதே மாதிரி MN ஓகேயா, எம் முதல்ல என்னு போட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணும் எம்என்சி டிவைடட் பை சிக்ஸ்ங்கிறது போன இதில் பார்த்தது. இங்க என்ன வரும்னா சிவி அப்படின்னு ஒன்று வரும், நான் சொல்றேன், இன்ட்டு டீட்டா பிளஸ் லேம்டா இன்ட்டு டி டீட்டா டிவைடட் பை டிஜெட். இது எப்படி சார் வரும், நீங்க வாட்ட சிவி இது எப்படி போட்டீங்க அப்படிங்கிற கொஸ்டின் உங்களுக்கு கண்டிப்பா ரைஸ் ஆகணும். உங்களுக்கு ஃபார்முலா நீங்க படிச்சிருப்பீங்க, ஹீட் எனர்ஜி ஃபார்முலா என்ன அப்படின்னா ஹீட் எனர்ஜி ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும். ஹீட் எனர்ஜி Q is equal to சொல்லுங்க பாப்பா, என்ன ஃபார்முலா கெமிஸ்ட்ரியில என்ன படிச்சிருப்பீங்க,
இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா மாஸ் இன்ட்டு ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் எ கேஸ் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் இன்ட்டு என்ன அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் இன்ட்டு சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் இது ஃபார்முலா. அதாவது மாஸ் இன்ட்டு ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் இன்ட்டு சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் இது என்ன ஹீட் எனர்ஜினுடைய ஃபார்முலா, கியூனுடைய ஃபார்முலா. இப்போ இந்த இடத்துல எம்மு நம்ம இந்த இருக்கு, இந்த எம்மு போட்டாச்சு. எம்மு இதோட என்னன்னா எம் இங்க இருக்கு. இதோட இந்த நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இது என் சி டிவைடட் பை சிக்ஸ்ங்கிறது என் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் மூவிங் பெர் யூனிட் ஏரியா அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். அது போட்டாச்சு. இந்த இடத்துல எம் சிவி இந்த இருக்கு சிவி, இது சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர். அப்ப எம் இன்ட்டு சிவி இன்ட்டு சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் டெல்டி இந்த மூணு நம்ம போட்டிருக்கோம். இது எவ்வளவு நம்பர் ஆஃப் மாலிகுலுங்கிறது நம்ம இந்த ஃபார்முலா படி இந்த வருது ஃபார்முலா படி போட்டிருக்கோம். ஓகே இப்போ உங்களுக்கு புரியும், இதில் எந்த டவுட் இருக்காது. சிவினா என்ன சொன்னேன், சிவி அப்படிங்கன்னா என்ன அப்படின்னா சிவி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்ட் வால்யூம் கான்ஸ்டன்ட் வால்யூம் ஓகே சிவி இது சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் ஓகே. இது இப்போ உங்களுக்கு எந்த டவுட் இருக்காது, இப்போ உங்களுக்கு புரியும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், அதே மாதிரி ஹீட் கேரீடு பார்த்தீங்கன்னா ஹீட் கேரீடு பை த மாலிகுல் ஃப்ரம் சிடி கிராசிங் யூனிட் ஏரியா ஆஃப் ஏபி அப்வர்டு பெர் செகண்ட் மேலே போகிறது. முதல்ல மேலே இருந்து கீழே வர்றது நம்ம பார்த்தாச்சு, இப்போ கீழே இருந்து மேலே போகிறது பார்க்க போகிறோம். கீழே இருந்து மேலே போகிறத நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா அப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா சிடியிலிருந்து ஏபியை கிராஸ் பண்ணி இங்கே போகுது இஎஃப் அப்படிங்கிற பிளேனுக்கு போகிறதில் நம்ம சொல்லணும். அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா அதே மாதிரி சேம் ஃபார்ம்லா எம்என்சி டிவைடட் பை சிக்ஸ் டிவைடட் பை சிக்ஸ் சிவி இன்ட்டு டீட்டா மைனஸ் என்ன இங்கே டீட்டா மைனஸ் போனால் அங்கே ப்ளஸ் டீட்டா மைனஸ் லெம்டா இன்ட்டு டி டீட்டா டிவைடட் பை டி செட் அப்படிங்கிறது இது. இதில் உங்களுக்கு இதில் எந்த டவுட்டும் உங்களுக்கு இருக்காது. என்ன இது ரெண்டும் இது ரெண்டுமே என்ன அப்படி ரொம்ப முக்கியமான இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட் இது ரெண்டு, அதாவது இஎஃப்ல இருந்து ஏபியை கிராஸ் பண்ணி சிடிக்கு போகிற ஹீட்டு நான் என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ சிடியில இருந்து ஏபியை கிராஸ் பண்ணி இஎஃப்ங்கிற பிளேனுக்கு போகிற ஹீட் எவ்வளவு ஹீட் எனர்ஜி எவ்வளவுன்னு பார்த்தாச்சு. இது கியூ ஒன் கியூ டூன்னு வச்சுக்கோங்க, இது தட் இஸ் ஈக்குவல் டு இது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இது கியூ ஒன் இது கியூ டூ ரெண்டு ஹீட் எனர்ஜி நம்ம பார்த்துருக்கோம். ஓகே அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெட் அமௌண்ட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்டு பெர் யூனிட் ஏரியா ஆஃப் ஏபி பெர் செகண்டு. இது ரெண்டு எங்கே அதிகமாக எங்கேருந்து வருமோ அதில் இருந்து கம்மியாக வர்றதை கழிச்சாதுன்னா நெட்டு அமௌண்ட் ஆஃப் ஹீட்டு நமக்கு தெரியும். நெட் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டு நம்ம பார்க்க போகிறோம், நெட் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இது ஈக்குவேஷன் ஒன்னுன்னு வச்சுக்கோங்க, இது ஈக்குவேஷன் டூ. அப்போ என்ன செய்யணும், நெட்டுன்னா என்னது ஒன் மைனஸ் டூ இதிலிருந்து இதை கழிக்க போகிறோம், கழிச்சா என்ன கிடைக்கும் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே இப்போ இதில் ஏதாவது டவுட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, பார்த்துக்கோ. இப்போ நெட் அமௌண்ட் ஆஃப் ஹீட் என்ன பார்க்க போகிறோம்னா நெட் அமௌண்ட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்டு பெர் யூனிட் ஏரியா ஆஃப் ஏபி பெர் செகண்ட் அதை தான் நம்ம கியூ வச்சுக்கிறோம், கியூன்னு வச்சுக்கிறோம். அப்போ கியூ சீக்வல்ட்டு நீங்கள் சொல்லலாம், கியூ சீக்வல்ட்டு என்ன அப்படின்னா கியூ ஒன் மைனஸ் கியூ டூ, கியூ ஒன் மைனஸ் கியூ டூ. அப்போ கியூ சீக்வல்ட்டு என்ன அப்படின்னா கியூ ஒன் மைனஸ் கியூ டூ அப்படின்னு பார்க்கப்போம். தட் இஸ் ஈக்வல்ட்டு என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ என்ன அப்படியே எழுதணும் எழுதணும் என்ன எழுதுனா முதல்ல உள்ள ஃபார்முலா எழுத வேண்டிய ரெண்டாவது உள்ள ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் வர ஃபார்முலா எழுதணும் அப்படின்னா எம்என்சி டிவைடட் பை சிக்ஸ் சிவி சொல்லுங்க பார்ப்போம் டீட்டா பிளஸ் லேம்டா இன்ட்டு டிவி பை டிஜெட் இது ஈக்குவேஷன் ஒன் மைனஸ் எம்என்சி டிவைடட் பை சிக்ஸ் சிவி டீட்டா மைனஸ் லெம்டா இன்ட்டு டிவி பை டிஜெட் ஓகே. இதில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்து என்ன பார்க்க போகிறோம், இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா எதுக்கு என்ன கேன்சல் ஆகும் அப்படின்னா இந்த டீட்டா கேன்சல் ஆயிரும்.
இங்க இது மைனஸ் இது மைனஸ் 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 பிளஸ் ஆயிரும். அப்புறம் டூ டைம்ஸ் வரும் லேம்டா டிவி பை டி இசட்ங்கிறது டி, சாரி இது என்ன டீட்டா, வி கிடையாது டீட்டா, தீட்டா அங்க முன்னாடி என்ன போட்டிருக்குன்னு தெரியல பாத்துக்கோ, தீட்டா டி தீட்டா டிவைட் பை டி இசட், டி தீட்டா டிவைட் பை டி இசட், இதை கரெக்ட் பண்ணிக்கோ, வி கிடையாது தீட்டா. ஓகேயா, இப்ப நம்ம இது என்ன பண்ண போறோம் அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் என்ன கிடைக்கும் அப்படின்னா பாருங்க, ஒன் பை த்ரீ, இங்க டூ டைம்ஸ் இருக்குல்ல, அப்ப என்ன வரும்னா டூ எம் என் சி, டூ எம் என் சி டிவைட் பை சிக்ஸ் சிவி, சிவி லேம்டா டி தீட்டா டிவைட் பை டி ஜெட் கிடைக்கும், லேம்டா டி தீட்டா டி கிடைக்கும். இப்ப இதே இதே நம்ம இது பண்ணோம்னா என்ன வரும், ஒன் பை என்ன வரும், ஒன் பை அப்போ ஒன் டிவைட் பை த்ரீ அப்படின்னு கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு கியூ ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், கியூ இஸ் ஈக்குவல் டு ஒன் பை த்ரீ எம் என் சி சிவி லேம்டா டி தீட்டா டிவைட் பை டிஇசெட், டி தீட்டா டிவைட் பை டிஇசெட் அப்படின்னு கிடைக்கும். இதுதான் என்னது கியூ, ஹீட் எனர்ஜி. அப்போ நம்ம இதுலேருந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹீட் எனர்ஜி தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ணணும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி பார்க்க போகிறோம், கே பார்க்க போகிறோம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி. இதனுடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும், த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் கேஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் த குவான்டிட்டி ஆஃப் ஹீட் ஃப்ளோயிங் பெர் யூனிட் ஏரியா பெர் யூனிட் டைம் பெர் யூனிட் வெலாசிட்டி கிரேடியன்ட். இப்போ நம்ம இங்கே பார்த்துருக்கோம் இல்லை, ஒன் பை த்ரீ எம் என் சி சிவி லேம்டா டி பை டிஜெட்டுங்கிறது என்னென்னா அந்த ஹீட் எனர்ஜி ஃப்ளோயிங் பெர் யூனிட் ஏரியா பெர் செகண்ட், பெர் யூனிட் ஏரியா பெர் செகண்ட், தட் இஸ் கியூ. கியூ தெரியும் இந்த இருக்கு, இதுதான் கியூ. டெம்பரேச்சர் கிரேடியன்ட் தெரியும். அப்போ இதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணால் கே இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லுங்க பார்ப்போம், அப்போ கே இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒன் பை த்ரீ எம் என் சி சிவி லேம்டா டி தீட்டா பை டி செட் டிவைடட் பை டெம்பரேச்சர் கிரேடியன் நமக்கு தெரியும், டி தீட்டா பை டி செட் அப்படின்னு தெரியும். அப்போ என்ன பண்ணுது, இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். அப்போ மீது என்ன கிடைக்கும் அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு கே இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்ப்போம், கே இஸ் ஈக்குவல் டு ஒன் பை த்ரீ எம் என் சி சிவி லேம்டா கிடைக்கும். ஓகே, இதில் நம்ம ஏற்கனவே தெரியும், இதில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா எம் என் அதுக்கு பதிலாக என்ன போடலாம் அப்படின்னா ரோன்னு போடலாம். அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை த்ரீ, ஒன் பை த்ரீ ரோ சி சிவி லேம்டா, இதுதான் என்னது அப்படின்னா கே, இதுதான் என்னது கே. அப்போ கே இஸ் ஈக்குவல் டு, கே இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் ஃபார்ம்லா கே இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதுனா ஒன் பை த்ரீ, சாரி ஒன் பை த்ரீ ஒன் பை த்ரீ ரோ சி சிவி லேம்டா, இதுதான் என்னது ஃபைனல் ஃபார்முலா, இதுதான் என்னது அப்படின்னா ஃபைனல் ஃபார்முலா. ஓகே, இதில் உங்களுக்கு ரோங்கிற என்ன ரோன்னா என்னன்னு தெரியும், என்னது டென்சிட்டி ஆஃப் கேஸ், சி அப்படிங்கிறது என்ன ஆர்எம்எஸ் வெலாசிட்டி ஆஃப் கேஸ் தெரியும், சிவி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு இப்போ தான் சொன்னோம். என்ன சொல்லுங்க பார்ப்போம், ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் கேஸ் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் தெரியும், லேம்டாங்கிறது என்ன மீன் பிரிப்பாத். ஓகே, இப்போ நம்ம ரெண்டு இன்னைக்கு என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா எக்ஸ்பிரஷன் ஃபார் த விஸ்காசிட்டி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி பார்த்துருக்கோம். செகண்ட் என்ன பார்த்துருக்கோம்னா எக்ஸ்பிரஷன் ஃபார் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி கே பார்த்துருக்கோம். ஓகேயா, ஓகே, தேங்க்யூ. இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, பாய்.